அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. திரு மோகன்ஜி அவர்களால் தயாரிக்கப்பட்டுள்ள உண்மையான ருத்ர தாண்டவத்தை பார்த்தோம். சினிமாங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, இட் ஹேஸ் காட் எஜுகேஷ்னல் வேல்யூ ஆல்சோங்கிறத மக்களுக்கு பல உண்மைகளை புரிய செய்து நல்வழிப்படுத்துகின்ற சரியான முயற்சி. சமூக ரீதியாக சட்ட ரீதியாக அதாவது 18 வயசில் அதுக்கு முன்னாடியே கூட அது காதல் இல்லை, இன்ஃபேக்சுவேஷன். படிக்கிற குழந்தைகளுக்கு படிக்கிறது தான் கவனம் செலுத்தணும், காதல் இல்லை. அதனால் அது ஒரு பாடம். பெண் குழந்தைகளுக்கு ஏன்னா ரெண்டு பெண் குழந்தைக்கு தகப்பன்கிற முறையில் ஒரு பெரிய கவலையான விஷயம் இன்னைக்கு சமுதாயத்தில் பெண் குழந்தைகள் பற்றி. அது ஒன்று. நான் நிறைய நண்பர்கள் சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க, இங்கே இருந்தாலும் சொல்கிறேன். நான் இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், செயற்கை கருத்தரிப்பு மையங்கள். நாளைக்கு தமிழன் தம் பொண்டாட்டிக்கு தான் குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. என்ன காரணம், குடியும் போதையும். ஆகவே இந்த போதையால் தேர் மே பி ரெக்ரியேஷன் பட் தேர் வில் நாட் பி ப்ரொக்ரியேஷன். அதை இளைஞர்களுக்கு புரிய செய்கிறதுக்கான ஒரு நல்ல படம். அடுத்து கான்ஸ்டியூஷனலி ஒருவர் மதம் மாறிவிட்டால் ஹிந்து மத ஜாதி பெயரை பயன்படுத்த முடியாது, இட் இஸ் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அதை என்ன மாதிரி ஆட்கள் முக்குக்கு முக்கு பல பத்தாண்டுகளாக கத்தினாலும் அதுக்கு ரீச் லிமிட்டடாக இருக்குது. ஆனால் இந்த படத்தின் மூலமாக அது பெரிய ரீச் கிடைக்கும் நமக்கு. அதோடு மட்டுமல்ல, மனமாற்றம் இல்லாத மதமாற்றம் ஏமாற்றம்தான். நான் எப்படி பிறந்தேனோ அப்படியே சாக விரும்புகிறேன்னு அந்த தாய் சொன்னது மதமாற்றும் சரியான வார்த்தை. ஏன்னா இது வந்து என்னோட வார்த்தை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டைக்காடு கலவரம் நடந்த பொழுது அதுக்கு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அரசாங்கம் நியமித்தது. ஜஸ்டிஸ் வேணுகோபால் யாருங்கிறதையும் சொல்லிடுறேன். நம்பர் ஒன் இவிஆர் சீடர். அவர் ஒன்றும் சனாதனவாதி இல்லை, பக்கா பெரியாரிஸ்ட். அவர் அவரோட ரிப்போர்ட்டில் தட் ஹேஸ் பீன் அடாப்டட் பை தி அசம்பிளி ஆல்சோ, அவர் சொல்கிறார், மதம் மாற்றுபவர்கள் தங்கள் மதத்தின் பெருமையை சொல்லி மதம் மாற்றுவது இல்லை, மற்ற மதங்களை இழிவுபடுத்தி பேசி மதம் மாற்றுகிறார்கள். ஸோ இட் டியர்ஸ் தி சோஷியல் ஃபேப்ரிக். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரியாரிஸ்ட்டு ஒரு முன்னாள் நீதிபதி கொடுத்த அந்த கமிஷன் ரிப்போர்ட் என்ன தெரியுமா, மதம் மாற்றம் தடை செய்யப்பட வேண்டும்னு ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்கார். ஆகவே எவ்வளவு எனக்கு பெரிய ஆச்சரியம், மோகன்ஜி அவர்களும் சரி உள்ளபடியே இங்கே வந்து என்னுடைய அருமை சகோதரர் கட்சியினுடைய ஒரு கலீக் திரு ராதாரவி அவர்கள், அவர் நடிகவேலுடைய மகன் நிரூபித்து காட்டியிருக்கார். மிக சிறப்பான ஒரு இது, ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களோட ரோலை மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதனால் சமூக ரீதியாக ஒழுக்க ரீதியாக அரசியல் சட்ட ரீதியாக நமக்கு என்னென்னலாம் ஒரு பாடத்தை ஒரு கேப்சியூலாக கொடுத்துருக்கிற மோகன்ஜி அவர்களுக்கும் அவரோட டீமுக்கும் அது நடிக்கும் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நான் வெறும் பாராட்டோடு நிறுத்த விரும்பலை.
a big national duty. அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது மக்கள் அது மாத்திரமில்லை, இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கே, சில சமயத்தில் சப்ஜெக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அதை டாக்குமெண்ட்ரி மாதிரியாக ஒரு லைவ் லெஸ்ஸாக போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் படம் முழுக்க விறுவிறுப்பு, ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வர உள்ள வந்து அதை நான் நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு சம்மந்தப்பட்டவர்கள் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆகவே மிக நல்ல முயற்சி எடுத்திருக்கார். திரௌபதியைப் போல பல மடங்கு மக்கள் வரவேற்பை இது பெறும். என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எது இழிவுபடுத்தியிருக்கு? அந்த அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கிறிஸ்டியன் கேரக்டர் தானே, பெருமைப்படுத்தியிருக்கு. ஜோசப் அவர் தன்னை தன் உயிரை தியாகம் பண்ணி கொண்டு, உயிரே போனாலும் பரவாயில்ல நியாயத்தின் பக்கம் நிற்பேன்னு கிறிஸ்மஸ் அன்னைக்கு இந்த ப்ரேயர் பண்ணிட்டு, உண்மையை சொல்ல இது தர்மத்துக்கு விரோதமாக நான் என் உண்மையை சொல்லிட மாட்டேன்னு அவர் உயிரே எழுந்திருக்காரே, பெருமைப்படுத்தியிருக்கு. இதில் எங்கே இழிவுபடுத்தியிருக்கு? யாரையும் எந்த விதமும் இழிவுபடுத்தலை. ஆனால் சரக்கு மிடுக்கு பேச்சின் மூலம் சாதாரண சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக மாற்றவர்களை எச்சரித்து இருக்கிறது. அதுதான் பண்ணியிருக்கு இந்த படம். அதாவது மக்களை சட்ட பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக மாற்றிடுறது, அதன் மூலமாக வாக்கு வங்கி அரசியல். அதில் நான் உங்கள் யாரையும் சொல்லலை, ஊடகவியலாளர்கள் டிஆர்பி ரேட்டுக்காக அதை ப்ரொமோட் பண்ணுறது, அதையும் வந்து கொஞ்சம் அப்படி லேசாக கோடி காட்டியிருக்காங்க, அவ்வளவுதான். வேறு யாரையும் எந்த விதத்துலையும் இது இழிவுபடுத்தலை. ஒரு நல்ல முயற்சி, வெரி குட் எஜுகேஷனல் மூவி. நன்றி. நான் பேர் சொல்ல விரும்பல, இப்போ இங்கே இங்கே பல ஷேட்ஸ் ஆஃப் இது வானவில் மாதிரி கலர் உட்காந்துருக்கு, அதை விட்டுருங்க. நான் கேட்குறேன், இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாடு இதுக்கெல்லாம் யாரையாவது நாம் பெருமைப்படுத்தணும்னா நம்பர் ஒன் ராஜராஜ சோழன். அசோக பேரரசை விட மிகப்பெரிய பேரரசை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனை பற்றி இழிவாக பேசியவர்கள் திரையுலகில் இருக்காங்களா இல்லையா? அப்போ அவங்க படத்தை யார் பார்ப்பாங்க? தமிழ் இன விரோதிகள், தமிழ் காட்டு முன்னாடி மொழின்னு சொல்கிறவங்க, தமிழை படிக்காத வேலைக்காரியோட தமிழில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசுன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு கேள்வி கேட்பீங்களா? பா ரஞ்சித்தோட படம் அது என்னது, எதில் கொண்டாந்து எதில் இருக்கிறீங்க? இந்த நாட்டை நேசிக்கின்ற ஒரு ஒரு குடிமகன் மிகப்பெரிய ஹிட் மூவியாக இது இருக்குங்கிறதுல எனக்கு எள்ளு முனை அளவு கூட சந்தேகம் இல்லை. கொஞ்சம் அதாவது டோன்ட் ட்ரை டு டைவர்ட் எனிதிங், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், நான் மதுரை சொல்லிடுறேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். இந்த படத்துல சொல்லி இருக்கிற போதை மருந்து சமுதாயத்தை இளைஞர்களை கெடுக்கிறதுங்கிறத நீங்க மறுக்கிறீங்களா? நான் கேக்குறேன், உங்க எல்லாருக்கும் தமிழ் முழுசா தெரியுமா? தமிழ் தெரியுமாங்கிறேனா? தமிழ் மொழி வாழ்கன்னு யானா தமிழுக்கு இருக்கிற சிறப்பு சொல்ல தெரியாத ரொம்ப பேர் தமிழ் பேசுறீங்க. நான் கேட்கிறேன், ஹிந்துவும் தமிழும் வெவ்வேறுன்னு சொன்னது யாரு? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறி குவிப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஹிந்து இல்லைன்னா தமிழ் எங்கேயா வந்தது? என்ன பேசுறீங்க எல்லாரும்? இதுதான் சொல்றேன், யூ ஆல் மீடியா பீப்பிள் பிரஸ்டிடியூட்ஸ். தமிழ் வேற ஹிந்து வேறன்னு பேசக்கூடிய அளவுக்கு நீங்க வேணும்னே மத மாற்றத்திற்கு துணை போக வேண்டாம்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன். டோன்ட் டோன்ட் பிகம் அடிக்ட் டு கன்வர்ஷன். ஊயி சீமான், சீமானோட அம்மா முதல் தமிழ்ச்சியா? சொல்லுங்க சார், அண்ணம்மா தமிழா? மலையாளி. அப்புறம் என்ன பேசுறீங்க? அட என்ன பிகாரிங்கிறான் ஒரு முட்டாள், பச்சை தஞ்சாவூரான். அதனால இந்த தமிழ் ஹிந்து இதெல்லாம் பேசாதீங்க தயவு பண்ணி ஊடகத்துல. இன்னையோட கட் இல்ல சார், பொதுவா
எந்த பய சொன்னது ஆரியர் பத்தி டாக்டர் அம்பேத்கர் சொல்றார் தி ரைட் பிளேஸ் ஃபார் தி மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் இஸ் தி டஸ்ட்பின் சுபவீர பாண்டிய மூல டஸ்ட்பின் ஆ போச்சுன்னா அது வந்து ஆரியன் இன்வேஷனா ஆரியன் எங்க வந்தான் என்ன ஆதாரம் இருக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் அதனால டோன்ட் ஸ்ப்ரெட் லைஸ் அதுக்கு தோண போகாதீங்க சுபவீர பாண்டியனே அறிவாலயத்துல வாசல் உட்கார்ந்து இருக்கிற பிச்சைக்கான சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் என்னைக்கு முதல் என்னைக்கு என்னைக்கு கால்டுவெல் 1838 கால்டுவெல் வந்த பிறகு இந்த கால்டுவெல் புத்தர்கள் எல்லாம் பரப்புற பொய்யிக்கு நீங்க என்ன எந்த மீடியான எனக்கு தெரியல நீங்க அதான் சொல்றேன் இந்த கேள்வின்னு முட்டாள்களினுடைய The right place for the myth of Aryan invasion is the dustbin. அதனால நான் என்ன சொல்றேன் ஆரிய படையெடுப்பு என்கின்ற இந்த கட்டுக்கதைக்கு சரியான இடம் குப்பை தொட்டின்னு நண்பரே உங்க மூளையை குப்பை தொட்டி ஆகாதீங்க பொதுவாக நான் வந்து நான் திரைப்படங்கள் எல்லாம் பார்க்க போறதே கிடையாது சொல்லுறேன் திரைப்படங்களால் பெரிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து சாதனை செய்ய நம்பக்கூடியவனும் கிடையாது கடந்த காலங்களில் திரைப்படங்களையே மிகவும் அதிகமாக விமர்சித்தவன் நான் ஒரு நல்ல கருத்தை சொல்லுவதாக சொல்லிக்கொண்டு கடைசியில் 99.9% வந்து கெட்டதை காட்டிட்டு கடைசியில் ஒரு புள்ளி மட்டும் நல்லது மாதிரி செய்வாங்க அதனால் வந்து அந்த திரைப்படங்களுக்கு போகிறதோ அல்லது வந்து அதனால் அவாய்ட் பண்ணுவேன் இருந்தாலும் கூட திரைப்படங்கள் வரக்கூடிய அந்த செய்திகளாலும் காட்சிகளாலும் பாட்டுக்களாலும் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத கடந்த 20 வருஷமாக நான் வந்து இயக்கமாக எடுத்திருக்கிறேன் இப்பொழுது வந்து அன்பு சகோதரர் மோகன் அவர்களும் கோபி அவர்களும் கடந்த வாரத்தில் அழைத்து இது மாதிரி வந்து ஒரு மிக முக்கியமான கருத்துடன் ஒரு படத்தை எடுத்திருக்கிறேன் வந்து பார்க்கணும்னு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க அதனுடைய அழைப்பினுடைய பேரில் வந்து இன்றைக்கி வந்து இந்த படத்தை பார்த்தேன் அதுவும் கூட இன்டர்வலுக்கு பிறகுதான் பார்க்க முடிஞ்சது அதில் வந்து இந்த படத்தினுடைய கரு என்னவா இருந்திருக்குது அப்படின்னா மிக முக்கியமாக வந்து போதை பொருள்களுக்கு எதிராக அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய படத்தினுடைய முழு கருத்துக்களையும் அதை நோக்கி நகர்த்தியிருக்கிறார் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுபோன்று இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடாது அதன் அடிமையாவதன் மூலமாக எந்தளவுக்கு வந்து குடும்பம் பாதிப்படையும் சமுதாயம் பாதிப்படையும் இந்த போதைப்பொருள் மூலமாகத்தான் பல்வேறு விதமான சண்டைகளும் சச்சரவுகளும் உருவாக்குகின்ற எந்த ஒரு கருத்து எடுத்துக்கிறாரு எனவே இதை வந்து படமாக விட இதை பாடமாக எடுத்துக்கொள்வதில் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அந்த அதில் கொண்டு போகின்ற பொழுது பல காட்சிகளை கொண்டு வராரு அதில் மிக முக்கியமாக வந்து பிசிஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது அதே போல் மத மாற்றங்கள் போன்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதில் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக வந்து இந்த போதைப்பொருளுக்கு சொல்கிறதுனால வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களும் பெரிய இந்த குட்காவுக்கெல்லாம் வந்து அடிமையாக இருந்தாங்களோ அதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்து கடந்த 2-3 வருஷமாக அரசனுடைய நடவடிக்கைகள் அது மூலமாக அவரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது இருந்தாலும் கூட அண்மையிலும் கூட நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க பம்பாயில் 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு போதைப்பொருள் தமிழ்நாட்டுக்கு வந்து இறக்குமதி ஆகிற அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த போதைப்பொருளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழகம் சந்தையாக்கப்பட்டிருக்கிறது எனவே இது எச்சரிக்கை இது வந்து இப்போ இந்த போதைப்பொருளுக்கு எதிராக இந்த படம் வந்திருக்குதுன்னா இது இளைஞர்கள் மத்தியில் கண்டிப்பாக இது ஒரு இயக்கமாக முன்னெடுத்து போகணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அடுத்து வந்து இந்த மதமாற்றத்தை பற்றி அவர் சொல்லியிருக்கார் அதாவது வந்து அவரால் அதில் வந்து நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியல ஏன்னா அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த போதைப்பொருளுக்கு இருந்ததுனால மதமாற்றத்தை பற்றி அதில் அது தனி ட்ராக் அது போனால் அது டைவெர்ட் ஆகி போயிருக்கும் லைட்டாக வந்து அந்த விட்னஸ்ஸு அதோடு அவர் நிறுத்திக்கிறாரு அதில் வந்து இந்த பிசிஆர் சட்டத்தை அதிகமாக தவறாக பயன்படுத்துறதுங்கிறது பொதுவான கருத்து அது உங்களுக்கு தெரியும் புதிய தமிழக கட்சியை பொறுத்து என்னை பொறுத்தளவு கடந்த 20 வருஷம் அந்த பிசிஆரை பயன்படுத்தக்கூடாதுன்னு தேவையாக இருந்தால் கூட பயன்படுத்தாத ஆர்டினரி சட்டத்தின் மூலமாகவே தண்டிக்க முடியுங்கிறத என்னுடைய கருத்து உங்களுக்கு தெரியும் பல முறை சொல்லிக்கிறேன் இந்த மதம் மாற விஷயத்திலையும் நான் சொல்லிக்கிறேன் நாம் ஒன்று இந்தியாவில் பிறந்தவ யாரும் வந்து உயர்ந்தவரும் கிடையாது தாழ்ந்தவரும் கிடையாது அப்படி ஒரு கருத்து உருவாக்கப்படும் அந்த கருத்து உடைக்கணுமே தவிர அதுக்காக இன்னொரு போர்வி வந்து போத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது உங்களுக்கு தெரியும்
ஜாதி ஒழிக்கினா மதம் மாறுவதில் பட்டியல் உடைக்கிறதா அப்படிங்கிறத கருத்து வச்சு தான் நாங்கள் வந்து தேவேந்திர வேளாளரும் கூட எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுறதுக்காக இன்னும் போராடி இருக்கிறேன். அண்ணன் ராஜா அவர்கள் குரல் கொடுத்து பட்டியலிருந்து வெளியேற்ற நம்புகிறேன். ஓகே, இதில் வந்து அவர் மோகன் நல்ல ஒரு முயற்சி எடுத்துக்கிறாரு. திரௌபதி நான் பார்க்கல, இந்த ஒரு முயற்சி அவருக்கு பாராட்டுறேன். அப்புறம் அதே போல் நடிகர்களும் வந்து யாரும் ஒருத்தரும் கூட வந்து நான் சமீபத்தில் 10-20 வருஷம் இந்த மாதிரி வந்து பார்த்ததில்லை. ரொம்ப எல்லாருமே பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ணன் வந்து இந்த வயசுலேயும் பிரமாதமான லாயராக இருந்துக்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அனைத்து தரப்புக்கும் என்னுடைய பாராட்டுகள். தேங்க்யூ. திரு மோகன்ஜி அவர்களுடைய துணிச்சலுக்கும் இந்த திரைப்பட குழுவினர் ரொம்ப நேர்மையாகவும் மிகுந்த அக்கறையோடும் இந்த திரைப்படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்த தேசியத்திற்கும் தலைவர். அவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் தலைவர் அல்ல. அம்பேத்கருடைய பெருமையை, அம்பேத்கருடைய சட்டத்தின் மகிமையை வெகு சிறப்பாக இந்த திரைப்படத்தில் அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பட்டியலின மக்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் எந்த அளவுக்கு நேர்மைக்கும் எந்த அளவுக்கு நியாயத்திற்கும் துணை நிற்கின்றார்கள் என்பதெல்லாம் வெகு சிறப்பாக இந்த படத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இது ஏதோ ஒரு ஜாதி அல்லது ஒரு மதம் இது சம்பந்தமான உணர்வுகளை தூண்டுகின்ற படம் அல்ல. போதைப்பொருளுக்கு எதிராக இப்போ நம்ம மாணவர் சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள் வந்து ரொம்ப அஞ்ச வேண்டிய இந்த சூழல் இருக்குது. இந்த போதை பழக்கத்தினால அதை வந்து எந்த அளவுக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ், இது யாருமே தொட்டு பார்க்க முடியாத ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது பல பேருடைய, இது சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இது வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய படம். டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல பாடம். இதில் வந்து நம்முடைய இந்த திரைப்பட தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப கலைஞர்களும் வெகு சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இதில் நடித்திருக்கின்ற ரிச்சர்ட்ஸ், அவர் திரௌபதியில் பண்ணதை விட இதில் இன்னும் அவருடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. மோகனாக இருக்கலாம், அதில் கேமரா தொழில்நுட்ப கலைஞர்களாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், எல்லாமே இந்த படம் வந்து பெரு வெற்றியை நிச்சயமாக பெறும். இந்த படத்தின் மூலமாக ஏதாவது சாதி மத பிரச்சனைகளை தூண்டிவிட்டு அதிலே அரசியல் செய்யலாம், குளிர்காயலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுக்கு எதிராக மக்கள் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய படம் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ மோசடி மதமாற்ற சக்திகள், ஏமாற்று வேலை செய்பவர்கள், அவங்க ஒரு கேரக்டராக வந்திருக்காங்களே ஒழிய, கிறிஸ்தவர்களை, நியாயமான தேசபக்தி உள்ள கிறிஸ்தவர்களை, நம்மோடு அண்ணந்தம்பிகளாக பழகி கொண்டிருப்பவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் தான் இங்கே காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மத நம்பிக்கை, பைபிள், இயேசுநாதர் அது சம்பந்தமாக எந்த விதத்திலும் இழிவுபடுத்தப்படவில்லை, எதுவுமே கிடையாது. அப்படியான காட்சியே இதில் கிடையாது. மதம் மாறுவது, இஷ்டப்பட்டு மதம் மாறுவது சரியாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசடி மதமாற்றம் செய்வது, ஃப்ராடு வேலை பண்ணுறது, அதை வந்து தவறாக சித்தரிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக மதம் மாறிய பிறகும் ஹிந்து என்கின்ற சான்றிதழை பயன்படுத்தி பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த சலுகைகளை பிசிஆர் ஆக்ட தப்பாக பயன்படுத்துவது குறித்து முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. நன்றி. எல்லா படத்தையும் பார்த்தோன்னே சொல்லுவாங்க ஒரு வித்தியாசமான படம், வித்தியாசமான படம்னு. சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் வித்தியாசமான படம். பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கிய பல நூல்களை எப்படி சுருக்கமாக திருக்குறள் சொல்லுதோ அதுபோல் இரண்டு வரியில் பல்வேறு நல்ல விஷயங்களை, சமூக சீர்திருத்த விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், சமீப காலமாக ஜாதிய வன்மத்தோடு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதிக்காரன் நம்மளை அப்படி பண்ணியிருந்தா, இந்த சாதிக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தா, இதனால் வந்து சகோதரத்துவம் வளருமா பிரியுமா. ஆனால் இந்த படத்தில் பல்வேறு விஷயங்களை, பட்டியலின மக்களும் பிற சமூகமும் இணைந்து வாழக்கூடிய பல்வேறு கருத்துக்களை இதில் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய தலைவராக இருந்த அம்பேத்கரை உலக அறிய இந்த படத்தை பார்த்துட்டோம்னா, ஓ அம்பேத்கர் நமக்கும் தலைவர் தான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஒரு அம்பேத்கரை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க, அம்பேத்கர்னு ஒரு தேசிய தலைவரை எப்படி சாதிய வட்டத்துக்குள் அடைச்சி வச்சுருக்காங்க, அவரின்பால் அரசியல் இந்த தமிழ்நாட்டிலே எப்படி செலுத்தப்படுது, அதை முற்றிலும் என்னெல்லாம் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காங்க. உண்மைக்கே இது ஒரு சமூக சீர்திருத்த படம்.
இதெல்லாம் உண்மைக்கே நான் இந்த படத்தை வெளியே நிறைய விஷயங்களை சொல்லிடலாம். அது அது சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். படம் தியேட்டரில் போய் பார்க்கணுதான். தயவுசெய்து இந்த படம் வந்து ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும் ஒவ்வொரு பெண் பிள்ளையை பெற்றவங்களும் இதை போய் பார்க்கணும். பல்வேறு விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. 18 வயசானால் நம்ம பிள்ளை நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற நிலையெல்லாம் இப்போ இருக்குது. இப்போ நாங்களாம் இந்த சமூக வாழ்கிற அந்த சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். 18 வயசை கடந்துச்சுன்னா பெண்ணு நமக்கு சொந்தம் இல்லைன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போனால் கல்யாணம் பண்ணி வச்சுடுறாங்க. அதெல்லாம் தவறு. உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கும் எதிர்காலம் இருக்குன்னுலாம் இந்த படத்தில் அருமையாக சொல்லியிருக்காங்க. இது எந்த மதத்திற்கும் எதிரான படம் இல்லை, எந்த சாதியத்திற்கும் எதிரான படம் இல்லை, எந்த சாதியும் தூக்கி பிடிக்கல, அதான் மெயின். எந்த ஜாதியும் தூக்கி பிடிச்சி இந்த படம் இல்லை. இந்த படத்து படக்குழுவினர்களுக்கு எனக்கு மனமார்ந்த தைரியமாக ஒவ்வொரு வார்த்தையும் வச்சுருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள். தம்பி மோகன்ஜி உண்மைக்கே எத்தனையோ வியாபார சந்த நோக்கத்தோடு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மத்தியில் சமூகத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் எங்கன்னு தெரிஞ்சு மோகன்ஜி தான். அவர் இதுபோல் பல்வேறு நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய படங்களை கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.